السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. صفا مليك أرغامي رسول الله صلى الله عليه وسلم அவர்களை அன்னை ஆமினா பெற்றெடுத்த அந்த வீட்டில் அன்றைய நாள் நாலு பெண்கள் இருந்தார்கள். அன்னை ஆமினாவின் பிரசவத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பிலும் அந்த நாலு பெண்கள் கலந்து கொண்டார்கள். அந்த பிரசவத்தில் கலந்து கொண்ட நான்கு பெண்களில் முதலாம் அவர் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனார் ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலங்களில் இந்த பெண்ணை திருமணம் முடித்தார்கள். ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவருக்கும் கிடைத்த குழந்தைதான் உஸாமத் இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னலார் பிறந்திருக்கும் அந்த வீட்டில் இருந்த இரண்டாவது பெண்மணி அன்னை ஷிஃபா. இவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார். அந்த வீட்டில் இருந்த மூன்றாவது பெண்தான் அன்னை ஃபாத்திமா. இவர் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்கின்ற மிக பெரும் ஒரு சஹாபியின் தாயார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த நாலாவது பெண்தான் அபு லஹபுடைய அடிமை அன்னை ஷுஐபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஒரு அடிமை. சில நேரங்களில் சில இடங்களில் இருப்பதே இறைவன் தரும் பாக்கியங்களில் ஒன்றுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் நேரத்தில் அன்னை ஆமினாவுடன் அமர்ந்திருந்த அந்த நாலு பெண்களையும் அல்லாஹு தஆலா பிற்காலங்களின் நான்கு வகையான சிறப்புகளை கொடுத்து கண்ணியப்படுத்தி காட்டினான். பிற்காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்ப்படையை தயார் செய்கிறார்கள். அந்த படையிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். பெரும் வீரர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ஆனால் அந்த படைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக நியமித்தது உஸாமத் இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அந்த நேரத்தில் உஸாமத் இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளம் வாலிபர். பெரும் பெரும் சஹாபாக்களை கொண்டு நிறைந்திருந்த அந்த போர்ப்படைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஸாமத் இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்ததற்கான காரணம், இமாம்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீட்டில் அந்த நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்ததன் காரணத்தினால்தான் பிற்காலத்தில் அல்லாஹு தஆலா உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சிறிய வயதில் இவ்வளவு பெரும் படைக்கு தளபதியாக இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பின் போது கலந்திருந்த இரண்டாவது பெண்மணிதான் அன்னை ஷிஃபா. அவருடைய மகன்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட உத்தம சஹாபாக்களில் ஒருவர் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிற்காலங்களில் அல்லாஹு தஆலா செல்வத்தின் உச்சத்தில் வைத்து கௌரவப்படுத்தி காட்டினார். ஒருமுறை மதீனா நகரில் மதீனாவையே திடுக்கிட செய்யும் ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்த சப்தம் என்ன என்பதனை அறிந்து வருமாறு ஒருவரை அனுப்பி வைக்கிறார். போய் பார்த்து விட்டு வந்தவர் சொல்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வியாபார பொருட்களை ஏற்றி வந்த ஒட்டகங்கள் மதீனாவிற்குள் நுழைந்த சப்தம்தான் அது. இதனை கேட்டுவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள். ஒருமுறை சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வியாபார சரக்கு மதீனாவிலே இறங்கும், மதீனாவே ஒழுங்கும் என்றார்கள். அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவருடைய வீட்டு வாசலின் படி அகற்றப்படுகிறது. அங்கே தங்க கட்டிகள் பாலம் பாலமாக அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை மக்கள் பார்க்கிறார்கள். இங்கே புதைக்கப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் கேட்கப்படுகிறது. சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால்
ஜகாத் சதகாக்களை கொடுத்து கொடுத்து இதற்கு மேல் வாங்குவதற்கு யாருமே இல்லை என்ற கட்டத்தில் செய்வதறியாது புதைக்கப்பட்ட தங்க கட்டிகள் தான் அது. இப்படி செல்வ செழிப்பின் உச்சத்தில் வைத்து இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த இரண்டாவது பெண் அன்னை ஷிஃபா. அன்னலார் பிறக்கும் நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த மூன்றாவது பெண்தான் அன்னை ஃபாத்திமா. அவருடைய மகன்தான் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபியை அல்லாஹு தஆலா பிற்காலங்களில் அனைவரும் திரும்பி பார்க்கும் தேடி வரும் இடத்தில் வைத்திருந்தார். கல்வியின் கடலாக மாற்றி காட்டினான் அல்லாஹு தஆலா இந்த சஹாபியை. மார்க்க விடயங்களில் என்ன சந்தேகம் என்றால், அது என்ன துறை சார்ந்த சந்தேகங்கள் என்றாலும் பொதுமக்கள் மாத்திரமல்ல சஹாபாக்களும் தேடி வருவார்கள் இந்த உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை. கல்வி ஞானங்களை அள்ளி சொறிந்து அனைவரும் தேடி வரும் இடத்தில் இந்த அபில் ஆசை அல்லாஹு தஆலா வைத்திருந்ததற்கான காரணம் அன்னலால் பிறந்த வீட்டில் அவருடைய அன்னை ஃபாத்திமா இருந்ததுதான். அந்த வீட்டில் இருந்த நான்காவது பெண்மணிதான் அன்னை ஷுஐபா, அபூலஹபுடைய அடிமை. அடிமை என்றால் அவர்கள் நினைத்தது போன்று நடமாட முடியாது, அவர்கள் விரும்பியது போன்று ஆடை அணிய முடியாது. எஜமான்களின் கட்டளைகளை செய்து கொண்டோ கிடைப்பதை உண்டு கொண்டோ தனதாசைகளை மறந்து நடைபிணங்களாக உலாவி வரும் வாழ்க்கைதான் இந்த அடிமை வாழ்க்கை. பல வருடங்களாக சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த அடிமை வாழ்க்கையின் கெடுபிடியிலிருந்து அன்னை ஷுஐபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றே விடுதலையை கொடுக்கிறான். அபூ லஹபுடைய மனதை மாற்றி அந்த அல்லாஹு தஆலா. அல் குர்ஆனை அழகிய முறையில் பிழையின்றி ஓத வேண்டும் என்ற ஆசையிலும், அல் குர்ஆனில் சிறிய முக்கிய சூராக்களை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலும், தொழுகையுடைய வுதுவுடைய இஸ்லாமிய முக்கிய சட்டதிட்டங்களை அறிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்கும் அனைத்து வித சகோதர சகோதரிகளுக்குமான அரியதொரு வாய்ப்பு, எமது சுபனவாசல் யூடியூப் சேனலுடைய ஒன்லைன் வகுப்புகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. வயதுகள் தடையில்லை. உம்முடைய ஓய்வு நேரங்களை தெரியப்படுத்தி அதற்கேற்றவாறு எமது வகுப்புகளில் இணைந்து பயன்பெறலாம். இந்தியா இலங்கை நாடுகளைச் சேர்ந்த பல சகோதரர்கள் இதுவரை எமது வகுப்புகளில் இணைந்து வரவுகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எமது ஒன்லைன் வகுப்புகள் தொடர்பான மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்து சுவனவாதிகளாக வாழ வைப்பானாக.